ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போரும் இற்றனை நந்தி மகந்தனை ஞானம் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் ஜாதகத்துல பொதுவாக எட்டாம் இடம்ங்கிறது பிரச்சனையான ஸ்தானம்னு சொல்லுவோம் மறைவு ஸ்தானம்ங்கிறதுனால ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இதெல்லாம் மறைவு ஸ்தானம் இப்போ இந்த எட்டாம் இடம் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் மறைவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு எட்டாம் இடத்துல இருக்க ஒரு கிரகம் மறையாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி எடுத்துக்காட்டால் இப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனுசு லக்னத்துக்கு சந்திரன் வருதுன்னு வச்சுக்கிடுவோம் சந்திரன் எட்டாம் இடத்துல ஆட்சியாக நிற்கிறாருன்னா அவருக்கு மறைவில்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எட்டாம் இடத்துல பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவோ அல்லது கேதுவோ தனிச்ச நிலையில் நின்றுச்சின்னா நிறைய குழப்பம் வந்துடும் அதனாலேயே நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதுங்கிறது கூட உண்டு அதாவது பையனுடைய ஜாதகமோ பொண்ணுடைய ஜாதகமோ எட்டாம் இடத்துல ராகு வந்து அந்த ராகு திசை வந்து அடுத்து வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டா இருபது வயசில் ஒரு பையனுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுலேயே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிருவோம் பொண்ணு பார்க்குறாங்க முப்பது வயசு முப்பத்தோரு வயசு வரைக்கும் அவருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் செவ்வா தசை நடக்குது அதுக்கப்புறம் தசை ஆரம்பிக்குது இப்போ செவ்வா தசை நடந்துகிட்ருக்கல பொண்ணு தேடுறாக அப்படின்னா அடுத்து வர்ற ராகு எட்டில் இருக்கிறதுங்கிறதுனால இந்த செவ்வாய் தசையிலையே பொண்ணை தரமாட்டாங்க அப்போ இங்கேருந்தே கல்யாணம் நின்று போயிடும் இதில் ஒரு ஏழு வருஷம் அதில் ஒரு பதினெட்டு வருஷம் எது ராகு தசை அடுத்து வர பதினெட்டு வருஷம் இல்லை பதினெட்டு ப்ளஸ் ஏழு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கல்யாணம் இல்லாமலே நகத்திகிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ ஜாதகங்கள் வந்து நம்மளும் பார்த்துருப்போம் எத்தனையோ பேர கேள்விப்பட்டிருப்போம் ஜாதகத்தை பார்க்கலன்னா கூட அப்போது இந்த எட்டாம் இடத்துல நிற்கக்கூடிய ராகு அதுவும் குறிப்பாக தனிச்ச நிலையிலேயே நிற்கிதுன்னு வச்சுக்கிடுவோமே அந்த ராகு வந்து என்னமோ பாதிக்குமா லைஃபை வந்து பாதிச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்காது ஒரு சில இடங்களில் பாதிக்கலாம் ஆனால் எல்லா இடங்கள்லேயும் அந்த எட்டாம் இடத்துல நிற்கக்கூடிய ராகு பாதிக்கும்னு சொல்கிறதுக்கான அமைப்பு எதுலேயுமே கிடையாது எப்படின்னா நூறு சதவீதம் எட்டில் நிற்கிற ராகு வந்து கண்டிப்பாக பாதிச்சிரும் அப்படின்னாக்க பாதிக்காத ஜாதகங்களும் உண்டு அப்படியான ஒரு ஜாதகத்தை நம்ம இப்போ எடுத்துக்காட்டாக வச்சுக்கிருவோம் இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து தனுசு லக்னம் ரிஷபராசி மிருகசிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கார் இவர் பிறந்தது வந்து மூணு வருஷம் ஏழு மாதம் இருபத்தி ஆறு நாள் செவ்வாதசு நடந்திருக்குது இதுக்கப்புறம் அந்த செவ்வாதசை முடிஞ்ச உடனே ராகுதை வரும் நீங்க பாருங்க ராகு வந்து எட்டாம் இடத்துல தான் உட்காந்துருக்கார் கடகத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ மூன்றரை வயசுங்கிறது அஞ்சு வயசு வரைக்கும் கூட எடுத்துக்கங்க அஞ்சு வயசு வரைக்கும் செவ்வா நடக்குதுன்னு வச்சுக்கிருவோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் ராகுதை நடந்தா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ராகுதை நடக்கும் இல்லையா இல்லை இருபத்தோரு வருஷம் ஏழு மாதம் முடிகிற வரைக்கும் ராகுதசை நடந்திருக்குது அப்போ இந்த ஜாதகன் கல்வியை ஆரம்பிச்சது ஆணான் போட ஆரம்பிச்சதே தான் எட்டாம் இடத்துல ராகு நின்றுருக்கு அப்போ அஷ்டம ராகு அப்படின்னா படிப்பு இல்லாமல் பண்ணியிருக்கணும் குடும்ப உருப்படி இல்லாமல் பண்ணியிருக்கணும் சட்ட ரீதியான பிரச்சனைகளில் கொண்டு போய் சிக்க வச்சிருக்கணும் ஜெயில் கிரகத்தை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தானே எட்லர் ராகு இருந்தா ஆனால் இதெல்லாம் எதுவும் செய்யலை இந்த ஜாதகர் வந்து நல்ல விதமாக படித்தார் யூஜி முடித்தார் அப்புறம் வேலை கிடச்சிச்சு வேலையில் வந்து படிப்படியாக முன்னேற்றமாகி அமெரிக்கா போனார் திருமணம் நடந்தது வாரிசு கிடச்சது எல்லாம் நல்லாத்தையும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திருமண காரியம் அப்படிங்கிறது மட்டும் ராகுதசை முடிஞ்சு தான் கல்யாணம் ஆகிருக்கு ராகுதசிலேயே கல்யாணம் ஆகிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன காரணம்னா எட்டில் நிற்கிற ராகு யோக ராகுதானே தவிர தோஷ ராகு கிடையாது இந்த ஜாதகத்துக்கு இருந்தாலும் நம்ம மக்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிருக்கும் எப்படிப்பா எட்டில் நிற்கிற ராகு ஏன் யோகத்தை செய்தார் அப்படிங்கிறது தான் கேள்வி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராகு வேலை செய்கிறது ரெண்டு பேராமீட்டரில் வேலை செய்வார் இதை ரெண்டு டைப்பாக இல்லை மூணு டைப்பாக கூட பலன் எடுத்து சொல்லலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு கடகத்தில் ராகு நிற்கிறார் ஆமேடம் எருது சுர நண்டுகன்னி இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல்தூயிலும் ராஜயோகம் தான் முடிஞ்சு வச்சு அப்போது ராகு கடகத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு ஸோ பிரச்சனை இல்லை ரெண்டாவது டைப்பாக பலன் எடுத்தோம்னா ராகு நின்னர் ஸ்தானாதிபதி யாருன்னு பாருங்க சந்திரன் வீட்டில் நிற்கிறார் அந்த சந்திரன் உச்சமாகி ராகுவுக்கு பதினொன்னாம் இடமான பாதகஸ்தானத்தில் நிற்கிறார் அந்த பாதகஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சந்திரனை உச்சம் பெற்ற சந்திரனை ராகு பதினொன்னாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ ராகு நின்ன ஸ்தானாதிபதி ராகுவோட கனெக்ட் ஆகிறார் இந்த இடத்துல நீங்கள் கிரக ரீதியாக பார்த்தோம்னா இப்போ சந்திரனும் ராகுவும் கனெக்ட் ஆகலாமான்னா ஆகக்கூடாது ஆனால் இந்த ராகு ஜெயிக்கணும்னா சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த சந்திரனும் ராகுவும் கனெக்ட் ஆனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் சந்திரன் ராகு இந்த இடத்துல தொடர்பு ஆகி போச்சு ராகு வந்து சந்திரனை பதினொன்றாம் பார்வையாக பார்க்குறார் பதினொன்றாவது பார்வை ராகுக்கு இருக்கான்னு கேட்குறாதீங்க பதினொன்றாம் பார்வையும் மூணாம் பார்வையும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் உண்டு ஏழாம் பார்வை இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏழாம் பர்வைன்னு ஆரம்பித்தா அப்புறம் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் கேதுவுக்கு ஏழாம் பர்வைன்னு ஆரம்பித்தா ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் இல்லையா இப்போ ரெண்டு டைப்பாக பார்த்துருக்கோம் ஒன்று வந்து அது நிற்கக்கூடிய இடமே ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் கடகம் அடுத்தபடியாக ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங்காயிட்டார் அதுக்கு அடுத்தபடியாக ராகுவுக்கு கால் கொடுத்தது யாருன்னு பாருங்கள் ராகு உட்காந்துருக்கிறது புனர்பூச நட்சத்திரம் நாலாங்காலில் உட்காந்துருப்பார் அது குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூசங்கிறது அந்த குரு எங்கே உக்காந்துருக்கார் லக்னத்துக்கு லாபஸ்தானத்துலேயும் பதினொன்றாம் இடத்துல ராகுவுக்கு நாலாம் இடமான கேந்திரத்தில் உட்காந்துருக்கார் இப்போது ராகுவுக்கு கேந்திரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு வலிமை பெறுகிறார் அதே மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் பெறுகிறார் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா ராகுவுக்கு கால் கொடுத்த அந்த குரு கேந்திரத்தில் நிற்கிறதோட மட்டுமல்ல ஆட்சியும் ஆகிடுறார் எங்கள் லக்னத்திலேயே ஆட்சி ஆகிடுறார் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிடுறாங்க இல்லையா அப்போ லக்னத்திலேயே ஆட்சி ஆகிறார் அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு திசை மிகப்பெரிய யோக திசையாக தான் நடந்திருக்குமே தவிர தோஷமான திசை கிடையாது அப்போ படிப்பில் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளியூடத்து படிப்புலேயே பிரமாதமான கல்வி நல்ல ஒரு படிப்பு அப்போ அதுக்கடுத்து காலேஜ் சீட்டெல்லாம் எளிமையாகவே கிடச்சிருது வே படிப்பை முடித்து வே இது இன்ஜினியரிங் முடித்து வெளியில் வர்றார் வேலை கிடச்சிருது வேலையில் வந்து ஆன்சைட்டு கிடச்சி வெளிநாடு போகிறார் திருமணம் நடக்குது வாரிசு கிடைக்குது செட்டலைட்டர் அப்போது இந்த எட்டாம் இடத்துல நிற்கக்கூடிய ராகு இந்த ஜாதகனுடைய மூன்றரை வயசில் ஆரம்பித்து பதினெட்டு வருஷம் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றரை வயசு முடிகிற வரைக்கும் ராகு நெகட்டிவாக பேசியிருந்தால் இந்த ஜாதகத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடும் ஒரு டெவலப்மெண்ட்டு இருக்காது ஸ்கூல் படிப்பே முடிக்க முடியாது ஆனால் இந்த ராகு வந்து பாசிட்டிவாக பேசினதுங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய உயர்வை நோக்கி கொண்டு போய் இன்றைக்கும் அவர் வந்து நல்லபடியாக இருக்கார் இந்த ஜாதகர் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த பேசிக்கில் ஆரம்ப கல்வி கரெக்டாக இருக்கணும் இல்லையா ஆரம்ப கல்வி மட்டும் இல்லை இந்த ஜாதகர் முதல்ல ஒன்றாவதில் ஆரம்பித்து பட்டப்படிப்பு முடிக்கிற வரைக்கும் போனது ஃபுல்லாகவே வந்து ராகு தசையில் மேஜர் பீரியடில் போயிடுறார் அப்போ இந்த ஜாதகரை ராகு பாதிக்கலை ஸோ நம்ம எட்டாம் இடத்துல ராகு மட்டும் தனித்து நிற்கிறத பார்த்ததுமே இது இது சரி வராது மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு நிற்கிறார் அதில் நிற்கிறார் சொல்லலாம் பேசலாம் ஆனால் அதே மாதிரி நம்ம படிச்சிருக்க ரூல்ஸை கொண்டு போய் அப்ளை பண்ணால் அதே மாதிரி எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது இதில் எத்தனையோ விதி விலக்குகள் இருக்கும் இல்லையா அப்போ விதி விலக்குகள் விதியாகாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ராகு இங்கே பலம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால அதுவும் சுப பலம் பெற்று நல்ல பலம் பெற்று நிற்கிறதுங்கிறதுனால நல்ல பலன்களை செஞ்சு இவருக்கு ஒரு பிரமாதமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னா அது மிக இல்லை அப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் கெடுக்கக்கூடிய கிரகம் அல்ல அதனால தான் சொன்னால் ராகுவை போல கொடுப்பானில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ ஏற்பட்ட கொடுப்பினையை கொடுத்தது இந்த ராகு சரி அப்போ ரெண்டாம் இடத்துல கேது தனிச்சு நிற்கிறாரே அது பாதிக்காதா அப்படின்னா அந்த கேது எப்போ வர்றாரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஏழாவது மாதம் கேது வர்றாரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு அவர் இந்த கே கேது வர்றப்ப இவருக்கு வயசு என்னவாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு இல்லையா எழுபத்தி நாலு வயசு முடிஞ்சு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அப்போ அந்த கேது பாதிச்சா என்ன பாதிக்காட்டி என்ன போங்கப்பான்ட்டு போயிடலாம் இல்லையா ஆனால் அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை அந்த பீரியட்லேயும் இந்த ஜாதகருக்கு நல்ல பலம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இவருடைய மனைவி ஜாதகம் குழந்தைகள் ஜாதகம் எழுபத்தி நாலு வயசுங்கிறதுனால பேரம்பேத்தியுடைய ஜாதகமெல்லாம் பேசும் இல்லையா அப்போ அதெல்லாம் பேசுச்சுன்னா இன்னும் மாறு பலன்கள் மாறுபாடு அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த ராகு வந்து எட்டில் நின்று கெடுக்கலை வரை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல தான் சொல்லலாம் அப்போ நம்ம எட்டாம் இடத்துல ராகுவை பார்த்ததும் அல்லது ரெண்டாம் இடத்துல தனித்த கேதுவை பார்த்ததும் அவ்வளோதான் ஜரி வராது காலி தொழில் காலி இது ஜெயில் கிரகம் இருக்குது சட்ட ரீதியான பிரச்சனைகளில் மாட்டு படிப்பு கிடையாது வேலை ஒன்றும் கிடையாது அவர் எப்படி வேலை செய்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னாலே தெரியும் அதுவும் பழக்கத்திலேயே வந்துடும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நாளும் நடையும் நடைப்பழக்கம் கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த வகையில் இதை பழக பழக வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை இந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டாக கொடுத்த நமது நேயருக்கு நன்றி நமது நண்பர்கள் ஆள் போல் தழை தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்